அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நான் எல்லா வேலைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த வேலையுமே அமைய மாட்டேங்குது. நான் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த முயற்சிகள் வந்து வெற்றி அடையலை, எனக்கு வேலை சரியாக அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய இன்னைக்கு லக்னம் அட்சய லக்னத்திற்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது பாவகத்தினுடைய தன்மைகள் சிறப்பில்லாமல் இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு வருமானம் அப்படிங்கிறது வேலையின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களால் கிடைக்கும், அவங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடிய கமிஷன் பேசிக்காக பேசக்கூடிய அந்த தொடர்புகளால் கிடைக்கும். அடுத்து மனைவியால் அல்லது கணவனால் வருமானங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு சிலருக்கு சகோதரனால் அந்த வருமானங்கள் கிடைக்கும். இப்படி பல காரணங்கள் அவங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம வேலை பார்க்கக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது எந்த வழியிலிருந்து வேணாலும் வரலாம். இப்போ சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக அந்த வருமானங்கள் வரலாம். அல்லது நமக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் மூலியமாக வருமானங்கள் வரலாம். அப்போது நமக்கு வருமானம் அப்படிங்கிறது யார் மூலியமாக வரும், எப்படி வரும், வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒருத்தர் வேலை செஞ்சு தான் வருமானம் வரணும் அப்படிங்கிறதுல கிடையாது. ஏன்னா வருமானங்கிறது வேற, அங்கே தொழில் பாவம் அப்படிங்கிறது வேற. அப்போ நம்ம செலவுகளுக்கு எங்கே இருந்து பணம் வந்தாலும் அது வருமானம் தான். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த அட்சய லக்ன பத்ததியில் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது. அப்போ அவங்க தொழில் பண்ணுறாங்கன்னா ரெண்டாவது வீடும் பத்தாவது வீடும் இணைஞ்சதுன்னா தொழில் மூலியமாக வருமானம். ரெண்டாவது வீடும் மூணாவது வீடும் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கம்யூனிகேஷன் மூலியமாக வருமானம், சகோதரர்கள் மூலமாக வருமானம். ரெண்டாவது வீடும் நாலாவது வீடும் தொடர்பில் இருந்ததுன்னா வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களால் வருமானம், தாயார் சார்ந்த நிகழ்வுகளால் வருமானம். அஞ்சாவது வீடும் ரெண்டாவது வீடும் சம்மந்தப்பட்டதுன்னா பூர்வ புண்ணியமாக, இப்போ தாத்தா ஒரு வேலை பார்த்துருப்பாரு, தாத்தா செய்த வேலையை பார்த்துக்கிறதுனால ஏற்பட குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறதுனால வருமானங்கள் வரலாம். இப்போ ஆறாவது வீடோட ரெண்டாவது வீடு சம்மந்தப்பட்டதுன்னா ருண ரோக சத்துருக்கள்னாலேயே வருமானம். அது எப்படி ருண ரோக சத்துருக்களால் வருமானம்? ரெண்டாவது வீடும் ஆறாவது வீடும் தொடர்பில் இருந்ததுன்னா அவங்க டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், அல்லது நீதிபதியாக இருக்கலாம். இப்போ இது எல்லாமே பிரச்சனைக்குரிய தொழில் தானே. அப்போ அந்த பிரச்சனைகள் மூலியமாகவே வருமானம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏழாவது வீடும்